ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தெரிஞ்சிருக்குமா என்ன பேச போகிறோன்னு, தட்டுற தூக்குறோம். இன்றைக்கி நம்ம மேட்ச் இருக்கிற தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ், அண்ட் அதை பற்றின ஸ்டார்டிங் 7 பேசுவோம். எந்த ஏர் பேர் விளையாட வாய்ப்பு இருக்குது, யாரை விளையாட வைப்பாங்கன்னு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பாயிண்ட் எவ்வளோவில் ஜெயிப்போம், எவ்வளோ யார் யார் எவ்வளோ பாயிண்ட் எடுப்பான்னு மென்ஷன் பண்ணுங்கள். நான் பழைய 3 வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, எல்லா வீடியோவிலும் ஸ்கேட்டர் ஆகிருக்கு. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இன்னொரு தமிழ் தலைவர் இவ்வளோ பாயிண்ட் எடுக்கும், ஹரியானா இவ்வளோ இருக்கும், யார் ஜெயிப்பா தான் வின்னர் பேர் பக்கத்தில் 42, 29, 32, 32 வாட் எவர் இட் இஸ் இதில் சொல்லுங்கள். என்ன இதில் படிக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும், மேட்ச் வேறு இன்றைக்கி இருக்கு இல்லையா. ஸோ பழசெல்லாம் 3 வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எஃபர்ட். மலையா நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். இந்த இதில் போடுங்கள், இதில் போகிறத கண்டிப்பாக எல்லா பேரும் படிப்போம். கரெக்டாக இருக்கோ இல்லையோ எல்லா பேரும் படிப்போம். கரெக்டாக சொல்கிறவங்கள வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பேசுகிறோம், கரெக்டாக மேட்ச் ஆகிறத ஸ்கோர் சொல்லுங்கள். லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் பண்ணோம், நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. லேட்டஸ்ட் உங்களோட ஸ்கில் லெவல், கேம் ஸ்கில் லெவல்லாம் வேறு லெவல், ஹை லெவலில் இருக்கு உங்கள் ஸ்கில் லெவல். லெட் மீ நோ த ஸ்கோர், ஸ்கோர் டிஃப்ரென்ஸ்லாம் எப்படி யார் ஜெயிப்பான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ரைட், ஸ்டார்டிங் 7 இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க. அவங்களுக்கு வந்து யூ மும்பாட்டை டைப் பண்ணிட்டு வந்திருக்காங்க, 44-44. அந்த மேட்ச் நல்லா இருந்தது அதில். ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராங்க, நம்ம கான்ஃபிடன்ஸும் வெரி ஹை. ஏன்னா தோத்துட்டே இருந்தது, ஜிங்ஸ் மாதிரி ஒரு கண்ணு பட்ட மாதிரி இருந்தது, ஜெயிச்சுட்டு வேறு வந்திருக்கோம். அதுவும் பருத்தி பண்ணுவாள் இப்போ பேசினேன் அந்த டீம்கிட்ட தான். ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸ் வில் பி ஹை, ஜெயிக்க கீப் வின்னிங், பாயிண்ட்ஸ் வில் டேக் கேர், ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் டேபிள் போயிட்டே இருக்கும். ரைட், ஐ திங்க் 3 ரைடரோட போவாங்க, நரேந்தர், அஜிங்க்ய பவர் அண்ட் நிதின் சிங். 3வது ரைடர் வந்து ஸ்டார்டிங்கில் இறக்க மாட்டார், மேபி சப்ஸ்டிடியூட்டாக உள்ள வரது வாய்ப்பு இருக்குது. டிஃபென்ஸ் அபிஷேக், அவர் போன மேட்சில் இன்ஜுரி ஆனார். ஆனால் போன மேட்சில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க தமிழ் தலைவாஸ் கோச் அசன் குமாரை, அபிஷேக் இன்ஜுரி பற்றி சொல்லுங்கன்னு. சரியாயிட்டார், இன்றைக்கே விளையாடி இருந்திருப்பார், பட் அடுத்த மேட்சில் வில் சீனார். ஸோ ஐ டோன்ட் நோ அவர் விளையாட வைப்பாங்களா என்னன்னு, ஏன்னா இன்ஜுரி வேறு ஆயிருக்கு. என்ன கேட்டால் அவரை கொஞ்சம் உட்கார வைக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், அவர் அதுக்கு பதில் வேறு பிளேயர் பெட்டர். ஏன்னா போன மேட்சில் ரோனக் வந்தார், பஸ்தாமிலாம் வந்தாங்க உள்ளே விளையாட சப்ஸ்டிடியூட்டாக, அதில் யாராவது ஒருத்தர் மேலே வரலாம். ஸோ பிளேயிங் 7 ஸ்டார்டிங் 7ல் ஸோ என்னென்ன டிஃபென்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஹித், இமான்சு, சாகரன், சாயல் குலியா, இந்த 4 பேர் தான் பர்தீப் நர்வாலையும் சுரேந்தர் கில்லையும் குவைட்டாக வச்சது. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த 4 பேர். அண்ட் அது தேவைப்பட்டதுன்னா ரோனக்கோ இல்லை பஸ்தாமியோ. ஸோ 3 ரைடரு இல்லைன்னா 4 டிஃபெண்டர், இல்லைன்னா 2 ரைடர், 5 டிஃபெண்டரோடு போகிறக்கு மொத்தத்தில் இந்த காம்பினேஷனில் தான் வரும். நரேந்திர, அஜிங்க்ய பவார், நிதின் சிங், மோஹித், இமான்சு, சாகர், சாயல் குலியா, ரோனக் அண்ட் பஸ்தாமி. அண்ட் நம்ம பிளேயருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா இவங்கெல்லாம் ஃபார்மில் இருக்காங்க, ரிதத்தில் இருக்காங்க. நம்ம பிளேயர் மாசான முத்தாவட்டும் அல்லூர் சத்ரி செல்வமெல்லாம் எங்கே போனாருன்னே தெரில. இவங்களாம் மொழியை சான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிதமில் வந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு ஹை ப்ரொஃபைல் மேட்ச்சு, 2வது லீக் ஸ்டார்ட் ஆகுது, 2வது லீக் எடுத்தோன்னே அவங்களை ப்ரெஷரில் போகிறது கஷ்டம். இது என்னோடய ஒப்பீனியன், அவர் விளையாட வைக்க மாட்டார் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டுன்னு. அண்ட் இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் 7. அவங்க பக்கம் வருவோம், வினய் அவர் தான் மெயினாக கண்டிப்பாக விளையாடுவார். அப்புறம் சந்திரன் ரஞ்சித் நம்பால் அவர், ஆமாம், அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க மேபி சித்தார்த் தேசாயை 3வது ரைடரை யூஸ் பண்ணலாம். இன்னொரு ரைடர் இருக்காங்க அவங்கள்ட்ட, சிவம் பட்டாரேன்னு, அவரு கூட விளையாட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக வினயன் சந்திரரஞ்சித் இருப்பாங்க. டிஃபென்ஸ் அவங்க கேப்டனே லெஃப்ட் கவர் ஜெய்தீப் தையா, ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அப்புறம் மோஹித் நந்தல் இருக்கார் ரைட் கவர், ஜெய்தீப் தையா வந்து லெஃப்ட் கவர். அப்புறம் ரைட் கார்னருக்கு ராகுல் சேத்பாலும், லெஃப்ட் கார்னருக்கு மோஹித், கரெக்டாக வச்சுருக்காங்க கார்னரு கவர் எல்லாமே. அவங்க டீம் அது ஃபஸ்ட்டு லீக் மேட்ச்சை நம்ம தோத்துட்டோம் ஹரியானாட்ட, நிறைய பேர்கிட்ட தோத்தோம். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. புது வென்யூ, புது க்ரௌடு, புது மேட்ச்சு, புது செகண்ட் லெக் ஸ்டார்ட் ஆகுது. வாழ்த்துக்களை சொல்லிவிடுவோம், தட்டராக தூக்குறோம். இந்த மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே சமயத்தில் ஸ்கோர் லைனும் உங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கீழே உங்கள் பேர் எல்லாத்தையும் ரிவ்யூ வீடியோவில் சொல்லுவோம் கண்டிப்பாக. ரைட், பொறுமையாக 10 பேர், நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.